வணக்கம். மக்கள் தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்திய சாதனம்தான் எழுத்துக்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடன் பயணித்து பல பரிமாணங்களுடன் நம் கருத்துக்களை சொல்ல உதவுவது இந்த எழுத்துக்களே. இந்த எழுத்துக்கள் எப்பொழுது உருவானது? நாம் பயன்படுத்தும் உயிரெழுத்துக்களும் அக்காலத்து தமிழி எழுத்துக்களும் பிறகு வந்த தமிழ் வட்டெழுத்துக்களும் பற்றி மணியோசை யூடியூப் வாயிலாக இந்த பதிவில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தமிழின் பெருமையை இதன் மூலமாக நாம் அறியலாம். வாங்கள் பதிவுக்குள் செல்லலாம். இந்தியாவில் நடந்த பல ஆராய்ச்சிகளின் வாயிலாக சமஸ்கிருதம் பழைய எழுத்துக்கள் வகையை சேர்ந்தது என்று எண்ணினோம். ஆனால் சமஸ்கிருதம் எழுத்துக்கள் உருவானது கிபி முதலாம் நூற்றாண்டில்தான். அதற்கு முன்னரே பிராமி என்ற எழுத்து வகை நம் நாட்டில் பயன்பாட்டில் உள்ளது. இதை அசோகர் காலத்தில் அவர் பொறித்த கல்வெட்டின் வாயிலாக நாம் அறிந்தோம். அதில் பல வெளிநாட்டு அரசர்களின் பெயர்கள் இருந்தது. அதை வைத்து அசோகர் ஆட்சி புரிந்த காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்றும் அவர் எழுத்து வகை பிரம்மி எழுத்தை சார்ந்தது என்றும் நாம் கணித்துவிருக்கின்றோம். பல சமண நூல்களின் வாயிலாக 18 மொழிகள் அக்காலத்தில் பயன்பாட்டில் இருந்ததாகவும் பம்மி என்ற எழுத்து வகை முதலாவதாக இருந்தது. கிபி முதலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட லலித விஸ்தரம் என்ற பௌத்த நூலிலும் பிரம்மி என்ற எழுத்து வகையை முதலாக குறிப்பிட்டு உள்ளது. பிறகு திராவிட எழுத்துக்களும் உள்ளது. அதில் அதன் மூலம் பல ஆராய்ச்சி மேற்கொண்ட பொழுது நமக்கு கிடைத்த அகழ்வாராய்ச்சியில் பானை ஓடுகள் மூலமாக தமிழி எழுத்துக்கள் வெளிவந்தது. அதில் தமிழி எழுத்துக்கள் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை காலக்கணிப்புக்கு செல்கிறது. இதை பொறுத்து தமிழி பழைய எழுத்து வகை சார்ந்தது என்று நாம் கருதி கொள்ளலாம். இந்த ஆராய்ச்சியின் மூலமாக தமிழின் பெருமையை நாம் உணரலாம். தமிழ் வாழ்க. நன்றி.